வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி போக 117 மொபைல் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மேஜரான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைல், அப்புறம் பப்ஜி மொபைல் லைட், இது போக வந்து வி சாட், ஆப் லாக், அந்த மாதிரி வந்து ஃபேமஸான சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவோட செக்யூரிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி செக்யூரிட்டி, அப்புறம் ப்ரைவசி, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக வந்து இந்த ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக், அப்புறம் ஹலோ ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, டேட்டா ப்ரைவசிக்காக வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்ஸ்லாம் மறுபடியும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இன்னும் வரலை. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பண்ணுறவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன் வந்து எடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்தியா மட்டும் சைனா டார்கெட் பண்ணி எதுவுமே பண்ணல, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து டேட்டா திருடுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து வாவை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டேட்டா செக்யூரிட்டி இல்லை அப்படின்ற ரீசன்க்காக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சைனீஸ் சர்வர்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் எந்த கண்ட்ரிலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் எல்லாருமே செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்காக வந்து பேன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பப்ஜி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ஜி டே ஃபுல்லாக விளாண்டுருக்காங்களா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி மொபைல்ங்கிறது ஒரு கேம், ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ நம்ம சீரியஸ் ஆகணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறையா பேருக்கு வந்து வேலையே போயிட்டுருக்கு, அது போக வந்து நிறைய இஷ்யூஸ் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்குது. ஸோ அதை பார்க்கணுமே தவிர ஒரு கேம் பேன் பண்ணதுக்கெலாம் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு பீரியடில் வந்து ஒரு கேம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, அப்புறம் பார்த்திங்க இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் யாருமே பேசுறதில்ல. ஸோ அது மாதிரி தான் பப்ஜி மொபைல். இல்லை எனக்கு பப்ஜி மொபைல் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஃப்ரீ ஃபயர் இருக்குது, ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்நைட் இருக்குது, ஐஓஎஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ட்நைட்டும் விளாட முடியாது. அது வந்து எபிக் கேம்ஸ்க்கும் ஆப்பிள்க்கும் வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால் வந்து ஆப்பிள் வந்து எபிக் கேம்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்ட்நைட் வந்து உங்களுக்கு விளாட முடியாது ஐஓஎஸ் பிளாட்ஃபார்மில். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பட் என்ன கேம் விளாண்டாலும் வந்து பெர் டே வந்து 1 ஹவர் இல்லை 2 ஹவர் விளாடுங்க, அதுக்கு மேலே எந்த கேம்லேயும் வந்து அடிக்ட் ஆகாதீங்க. இல்லை என்னால் கேம் விளாட்றதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் டிஜிட்டல் வெல்பீயிங் யூஸ் பண்ணி கேமுக்கு வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ வந்து 1 ஹவர் மேலே உங்களால் அந்த கேமே வந்து விளாட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா வந்து லைஃப்பில் ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கு 2 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், கேம் விளாண்டு வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன், என் ஒப்பீனியன். பட் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துக்காத உங்கள் இஷ்டம். நிறையா நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பப்ஜியில் ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தெரியாமல் பப்ஜியில் வந்து நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் வந்து நீங்கள் தான் வந்து இது டிசைட் பண்ணும். ஒரு கேமுக்காக இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உங்கள் மணி தான், பட் கஷ்டப்பட்டு உங்கள் பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்க, அது வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்கன்னா ஓகே. பட் பேரண்ட்ஸ் தெரியாமல் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள், எப்படி உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கேம்லலாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், டெய்லி வந்து 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்து கேமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதான் என்னோடய கருத்து. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குயிக் அப்டேட் தான். ஸோ நம்ம சேனலில் டெக் வீடியோஸ் தான் மோஸ்ட்டாக கவர் பண்ணுவோம். எம்டி ஸ்கூல் ரீ வந்து கூடி சீக்கிரம் வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவோம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு தேங்க்ஸ்க்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.